ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திக்ஸி வெப் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் செவன்டீன் சியை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதை வந்து அக்கௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்மை வந்து நம்ம போலிங் முடிஞ்சோன்னு தான் வந்து ஃபில் பண்ண முடியும் முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் எழுதின மாதிரி அந்த அசம்பிளி நம்பர் போலிங் ஸ்டேஷன் இந்த மாதிரி காமனாக இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபார்ம் இது இதுக்கு முன்னாடி நான் எலெக்ஷன் பற்றி அப்லோட் பண்ண வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க இந்த ஃபார்ம் தான் சி இதை வந்து அக்கௌண்ட் ஆஃப் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது எலெக்ஷன் டு த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஃப்ரம் டஸ்ட் கான்ஸ்டிடியன்சி இப்போ நீங்கள் போய் இருக்க சட்டமன்ற தொகுதி அதோடைய எண் அது ரெண்டையும் வந்து இந்த காலமில் நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் உங்களுடைய பூத் நம்பர் அதையும் உங்கள் போலிங் ஸ்டேஷன் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் வந்து ஊரோ இல்லை அந்த ஸ்டேஷன் அந்த இதில் இருக்கிற நம்ப பேரையும் நம்ம வந்து எழுதணும் நம்பரும் பேரும் வந்து இங்கே எழுதணும் அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் அதில் வந்து கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் நம்பரு பேலட் யூனிட் நம்பர் வந்து இருந்துச்சு அதாவது விவி பட் இப்போ எல்லாருக்குமே அது இருக்கு ஸோ அந்த நம்பர் இதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கிறணும் அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் அசைன் டு த போலிங் ஸ்டேஷன் உங்களுடைய போலிங் ஸ்டேஷனில் மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர் அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு சீரியல் நம்பரில் எழுதிக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக எண்ணூறு பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து எண்ணூறு அடுத்து மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எண்ணூறு அப்படின்னா எண்ணூறு போட்டிருக்கேன் அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அஸ் என்டர்டு இன் த ரிஜிஸ்டர் ஃபார் ஓட்டர்ஸ் ஃபார்ம் செவன்டீன் ஏ அந்த ஃபார்ம் செவன்டீன் ஏ ரிஜிஸ்டரில் எத்தனை பேர் வந்து ஓட்டு தான் என்டர் ஆகிருக்கு இப்ப ஃபார்ம் ஏ வந்து நம்ம வர்றவங்களுக்கு வந்து அவங்களுடைய சீரியல் நம்பர்லாம் எழுதி நம்ம வந்து சைன் வாங்குவோம் அந்த செவன்டீன்ஏ படி எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இங்க எழுதணும் ஒரு எழுநூற்றி ஐம்பது இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் அதாவது இது வந்து ட்ரைனிங் கவுண்டி மட்டும்தான் அடுத்து வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் டிசைடிங் நாட் டு ரெக்கார்டு ஓட்ஸ் அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் ஓ ஃபார்ட்டி நைன் ஓ படி எத்தனை பேர் வந்து ஓட்டு போட மறுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மூணாவது சிரியலில் ஃபார்ட்டி நைன் ஓ அப்படின்னா என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபார்ட்டி நைன் ஓ அப்படின்னா என்னென்னா வாக்களிக்க மறுத்தல் ஒரு வாக்காளர் செவன்டீன் ஏ பதிவேட்டில் கையப்பமிட்ட பின்னர் வாக்களிக்க வேண்டாம் என முடிவு செய்தால் வாக்குப்பதிவு செய்யுமாறு அவரை கட்டாயப்படுத்தக்கூடாது மாறாக பதிவேட்டில் அவரது வரிசை எண்ணுக்கு எதிரே குறிப்புறையில் அதாவது ரிமார்க்ஸில் வந்து வாக்களிக்க மறுக்கப்பட்டது ரெஃப்யூஸ்டு டு ஓட் அல்லது லெஃப்ட் அவுட் ஓட்டிங் என பதிவு செய்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரது முழு கையப்பத்தையும் அதில் இட வேண்டும் இந்த மாதிரி யாராவது வாக்களிக்க மறுத்துருக்காங்க செவன்டின் இயர் ரிஜிஸ்டர்லாம் சைன் போர்டத்துக்கு அப்புறம் மறுத்துருக்காங்க அப்படின்னா அது எத்தனை பேர் அப்படிங்கறது தான் வந்து நம்ம அந்த சீரியல் நம்பரில் எழுதணும் இப்போ வந்து அந்த மாதிரி யாருமே மறுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஜீரோ அப்படின்னு போட்டுடலாம் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் நாட் அலௌடு டு ஓட் அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் எம் இப்போ வந்து அவங்க வாக்களிக்க மறுப்பு தெரிவிக்கிறது ஃபார்ட்டி நைன் ஓ நம்ம வாக்களிக்க அனுமதி மறுக்கிறது வந்து ஃபார்ட்டி நைன் எம்னு சொல்லுவாங்க ஏன் அதை மறுக்கணும் ஃபார்ட்டி நைன் எம்னா என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் விதி எண் ஃபார்ட்டி நைன் எம் வாக்களிக்கும் அனைத்து வாக்காளரும் வாக்களிக்கும் ரகசியத்தை நடைமுறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஒருவேளை ஒரு வாக்காளர் ஏ பதிவேட்டில் கையொப்பமிட்ட பின்னர் நடைமுறையை பின்பற்ற மறுத்தால் அவரை வாக்களிக்க பிரிவு நாற்பத்தி ஒன்பது எம்மின் கீழ் அனுமதிக்க கூடாது அவ்வாறான இனங்களில் ஏ பதிவேட்டில் குறிப்பு களத்தில் அதாவது ரிமார்க்ஸ் காலத்துல வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை நாட் அலவுடு டு ஓட் வாக்குப்பதிவு நடைமுறை மீறப்பட்டது ஓட்டிங் ப்ரொசீஜர் வயலேட்டட் என குறிப்பிடப்பட வேண்டும் அந்த பதிவின் கீழ் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முழு கையொப்பமிட வேண்டும் அதாவது இது வந்து ரகசியத்தை காப்பாற்றாதது என்னென்னா நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறேன் நான் இதுக்கு தான் போட்டிருக்கேன் அந்த ஓட்டு போட போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறது அந்த மாதிரி சொல்லிட்டு போனால் அவரை வந்து ஓட்டு போட அனுமதிக்கக்கூடாது அதுதான் வந்து ஃபார்ட்டி நைன் எம் அப்போ நம்ம நாலாவது காலத்தில் அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம குறிச்சுக்கரணும் இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஜீரோன்னு போட்டுக்கரலாம் அடுத்து டோட்டல் ஓட்ஸ் ரெக்கார்டட் அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் எம்ஏ அல்லது ரெக்க டு பி டிடெக்டட் அது ஃபார்ட்டி நைன் எம்னா என்னன்னு பார்த்தோம் எம்ஏனா என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் டு பி டிடெக்டட் அப்போ அதில் எத்தனை பேர் இருக்காங்க எதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது இல்லை எத்தனை பேராக சேர்க்குறது அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே எழுதணும் ஃபார்ட்டி நைன் எம்ஏனா என்னன்னு தெரிஞ்சால் தான் வந்து இதை நம்ம செய்ய முடியும் இப்போ ஃபார்ட்டி நைன் எம்ஏனா என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ஃபார்ட்டி நைன் எம்ஏவை வந்து டெஸ்ட் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாக்காளர் தான் வாக்களித்த பின்னர் தான் யாருக்கு வாக்களித்தாரோ அவரது பெயர் மற்றும் சின்னம் விவிபேட் இயந்திரத்தில் தெரியாமல் வேறு ஒரு சின்னமும் பெயரும் தெரிவதாக புகார் கூறினால் அந்த நபரிடம் தேர்தல் நடத்தை விதி ஃபார்ட்டி நைன் எம்ஏ டி துணை விதி ஒன்னின் கீழ் உரிய உறுதிமொழியை உரிய படிவத்தில் பெற்றுக்கொண்டு படிவம் செவன்டீன் ஏ அதாவது கையெழுத்து எழுத்து பூர்வமாக அவர்கிட்ட வந்து ஒரு உறுதிமொழி படிவம் வாங்கிக்கிறனும் பிஆர்ஓ வந்து வாங்கிக்கிறனும் செவன்டீன் இயர்ஸ்டர்ல வந்து அந்த வாக்காளர் தொடர்பான இரண்டாவது பதிவை பதிவு செய்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குச்சாவடி முகவர்களுடன் வாக்களிப்பு பகுதிக்கு சென்று அந்த நபரை மீண்டும் முகவர்களுக்கு முன்பு ஒரு வாக்கினை பதிவு செய்ய அனுமதித்து விவிபேட்டில் ஒளிரும் தாள் சீட்டினை சரிபார்த்து குற்றச்சாட்டு உண்மை என கண்டறியப்பட்டால் உடனடியாக மண்டல அலுவலர் அலுவலருக்கு தெரிவித்து வாக்குப்பதிவு செய்வதை நிறுத்திவிட வேண்டும் அந்த மாதிரி இல்லை வெளிவந்த தாள் சீட்டு வாக்காளர் பதிவு செய்த சோதனை வாக்குடன் சரியாக ஒளிருமானால் அத்தகைய சோதனை வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள வேட்பாளரின் தொடர் எண்ணையும் பெயரையும் குறிப்பிட்டு படிவம் செவன்டீன் ஏயில் அந்த வாக்காளர் தொடர்பாக இரண்டாவது பதிவுக்கு எதிரே குறிப்புரை எழுத வேண்டும் அதாவது நான் ஓட்டு போட்டேன் அதுக்கு நேரம் வந்து லைட் எரியலை மாற்றி எரியுது அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு இன்னொரு தடவை அவருடைய நேமை வந்து செவன்டீன் இயர் ரிஜிஸ்டரில் எழுதி ஒரு ஏஜென்ட்ஸ் முன்னாடி வந்து நம்ம அவரை மறுபடியும் ஓட்டு போட வைக்கணும் அந்த மாதிரி மாதிரி ஓட்டு போடுறப்ப தவறாக வேறு அவர் சொன்ன மாதிரியே மாற்றி லைட் எரியுது வேற ஒரு சின்ன பேரெல்லாம் தெரியுது அப்படின்னா நம்ம வந்து உடனே ஜோனலுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படி இல்லை அவர் போட்டதுக்கு கரெக்டாக தான் அது வந்து போலாகுது கரெக்டாக தான் வேட்பாளர் பெயர் சின்னம்லாம் வருது அப்படின்னா அவரை வந்து அவரோட பேருக்கு நேராக வந்து குறிப்புரை எழுதணும் அதில் வந்து அவருடைய பேர் ரேகை வாங்கணும் அந்த வந்து தொடர் எண்ணையும் அந்த நபர் யாருக்கு வாக்களித்தார் அப்படின்னு செவன்டீன் ஏழர்க்கு குறிப்புரையில் பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் செவென்டீன் சி படிவத்தில் பாகம் அந்த நம்ம இப்போ சொன்னோலே சீரியல் நம்பர் அஞ்சுல அத்தகைய சோதனை வாக்கு தொடர்பாக தேவையான பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட டெஸ்டோட் சரியாக வரும் பட்சத்தில் வாக்காளர் வேண்டுமென்றே தவறான ஒரு புகாரை கொடுத்தபடியால் அவர் தண்டனைக்குரியவர் ஆவார் அவரை உடனடியாக காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆறு மாத காலம் சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து அனுபவிக்க நேரிடும் ஒருவேளை விவிபேட் இயந்திரத்தில் வாக்காளர் வாக்களித்த சின்னம் மற்றும் நபர் விவரங்கள் ஒளிராமல் வேறு சின்னங்களும் வேட்பாளரும் விவிபேட் இயந்திரத்தில் ஒளிருமானால் வாக்குப்பதிவை நிறுத்திட வேண்டும் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இந்த நிகழ்வின் விதிதான் ஃபார்ட்டி நைன் எம்ஏ அப்படின்னு சொல்லப்படுது இப்போது இந்த ஃபார்ட்டி நைன் எம்ஏவில் வந்து யாருமே அந்த மாதிரி நம்ம பூத்தில் வந்து எந்த ப்ராப்ளமும் வரல அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு நில் இல்லைனோ அந்த மாதிரி மட்டும் போட்டுடலாம் இப்போ அடுத்து வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்கார்டட் அஸ் பர் ஓட்டிங் மிஷின் இப்போ வந்து ஓட்டிங் மிஷினில் எத்தனை ஓட்டு போலா இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இதில் எழுநூற்றி ஐம்பது இருக்குது இதில் வந்து எழுநூற்றம்பது இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஏழாவதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காலம் ரெண்டில் இருக்கிறதுலேருந்து இருந்து அதாவது செவன்டீன் ஏ ரிஜிஸ்டரில் இருக்கிறதுல இருந்து இந்த ஃபார்ட்டி நைன் ஓவையும் ஃபார்ட்டி நைன் எம்மில் ரெக்கார்ட் ஆனதையும் கழிச்சிட்டு மீ கழிச்சா நமக்கு இந்த இவிஎம் மிஷினில் இருக்கிறது வரணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு வந்து மூணாவது நாளாவது சீரியல் நம்பரை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது நாளாவது சீரியல் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ தான் இருக்கனால அதுலேருந்து நம்ம எழுநூத்தம்பதுலேருந்து ஜீரோவை கழிக்கிறப்ப நமக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் வரப்போகிறது இல்லை ஸோ செவன்டீன் இயர் ரிஜிஸ்டர் படி இருக்கிறதும் இவிஎம்ல இருக்கிறதும் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இங்கே எந்ததும் வரல அப்படிங்கிறனால அந்த மாதிரி இருக்கப்போ வந்து நமக்கு கரெக்டானது இருக்கணும் போலாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து எட்டாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் டு கோ டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் வேர் இஸ்யூடு அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் பி அப்புறம் இந்த இதில் வந்து ஏழாவது அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நம்ம ஒரு கோடு மட்டும் போட்டுடலாம் இல்லை நோன் போட்டுடலாம் இப்போ வந்து எட்டாவதாக கேட்டிருக்கிறது டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ் ஃபார்ட்டி நைன் பி படி வந்து எத்தனை பேருக்கு இஸ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர்டு பேலட் பேப்பர்னால் என்னங்கிறத வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓட்டை வந்து வேறு ஒருத்தவங்க போட்டுட்டாங்க ஒருத்தர் ஓட்டு போட வர்றப்போ ஆல்ரெடி அவருடைய ஓட்டு வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறது அப்போ அவருக்கு வந்து இந்த டெண்டர்டு பேலட் ஷீட் வழங்கணும் அது வந்து எத்தனை பேருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா டேஸ் போட்டுடலாம் அப்படி வழங்கியிருக்காங்க இப்போ வந்து ஒரு மூணு பேருக்கு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு இருபது பேருக்கு இருபது டெண்டர்டு பேலட் ஷீட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ரிசீவ்டு ஃபார் யூஸ் மொத்தம் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க எத்தனை அது வந்து சீரியல் நம்பர் இப்போ வந்து ஒரு பத்து இருபத்தி அஞ்சு பதினாலு அதில் இருந்து கரெக்டாக இருபது தான் அதிகமாக இருக்கும் அப்போ பத்து இருபத்தி அஞ்சு இதோடு நம்ம இருபதை கூட்டுறப்போ வந்து நமக்கு எத்தனை வரும் முப்பத்தி மூணு வரும் அப்போ இந்த மாதிரி இருக்கிறது அதில் வந்து இஸ்யூடு ஆஃப் இஸ்யூடு டு எலக்டர்ஸ் யாருக்காவது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து அதை போடணும் அந்த பேலட் பேப்பரோட சீரியல் நம்பர் போடணும் இல்லை யாருக்குமே வந்து நம்ம கொடுக்கலை எல்லாத்தையுமே நம்ம வந்து நாட் யூஸ்ட் ரிட்டன்னால் இதை வந்து அப்படியே இங்கே எழுதியிடணும் ஏழை இருக்கிறதையே சீலையும் எழுதிடணும் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆஃப் பேப்பர் சீல்ஸ் பேப்பர் சீல்ஸ் சப்ளைடு ஃபார் யூஸ் டோட்டல் நம்பர் மொத்தம் நமக்கு எத்தனை பேப்பர் சீல் கொடுத்தாங்க அது வந்து சீரியல் நம்பர் இங்கே எழுது அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து போலிங் ஏஜென்ட்ஸோட சைன் வாங்கிடணும் இந்த சிக்னேச்சராக போலிங் ஏசன்ஸ்லாம் அதே மாதிரி பேப்பர் சீல்ஸ் யூஸ்டு அதுவும் எத்தனை கொடுத்துருக்காங்க அதோட சீரியல் நம்பர் ஃப்ரம் டூ போட்டுறணும் அது கொடுத்ததுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறும் அன்யூஸ்டு பேப்பர் சீல்ஸ் ரிட்டன் டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நம்ம வந்து யூஸ் பண்ணாத பேப்பர் சீல் வந்து எத்தனை ரிட்டன் பண்ணுறோம் அதோட சீரியல் நம்பர் அதுக்கப்புறம் டேமேஜ்டு பேப்பர் சீல் இஃப் எனி ஏதாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிட்டன் பண்ணுறோம் அது எத்தனை அதோட சீரியல் நம்பர் என்னங்கிறத இங்கே எழுதிடணும் இதுதான் வந்து செவன்டீன் இல்லை எழுத வேண்டிய ஃபில் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ கீழே வந்து டேட் டேட் வந்து எல்லாருக்குமே நமக்கு வந்து ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் ப்ளேஸ் அந்தந்த ப்ளேஸ் போட்டுக்கோங்க ப்ரெசிடிங் ஆஃபீஸரோடு சைன் போட்டுறணும் இந்த இடத்துல ஸோ இதுதான் வந்து செவன்டென்சி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்குரிய வழிமுறைகள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்